நீங்கள்லாம் ஆத்மாதாயம் செய்யலாம் அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆத்மாதாயம் செய்கிறதுக்கு என்ன வேணும்? கலை கற்றுக்கொள்ள வேண்டும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது மட்டும் போதாது, ஒரு பாரம் அடைய வேண்டும், ஆத்ம பாரம் வேண்டும் என்று நேற்று வரை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நான் கூடுதலாக ஒன்று சொல்கிறேன். ஆத்மா ஆதாயம் செய்யும்போது மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று இருக்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஏனென்றால் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருந்து மக்களை மீட்க வேண்டியதுதான் நம்முடைய யுத்தம். ஸோ இது கண்களுக்கு புலப்படாத யுத்தமாகவே அதன் பெயர் ஆவிக்குரிய யுத்தம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். சரியா, இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பவுல்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய ஊழியம் என்னவென்று சாட்சி சொல்லும்போது, அந்த ராஜாட்ட சாட்சி சொல்லும்போது சொல்கிறாரு, நீ பிசாசின் அதிகாரத்திலிருந்து மீட்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் எல்லோருமே ஒரு காலத்தில் பிசாசின் அதிகாரத்தின் கீழே அடைக்கப்பட்டு இருந்தோம், அடிமையாக்கப்பட்டிருந்தோம். அவன் விருப்பத்தை நிறைவேற்றோம், அவன் கட்டளையை கீழ்ப்படிந்தோம், அவன் அலைக்கழிக்கும்படி நாம் இடம் கொடுத்திருந்தோம். இவர்களின் மத்தியில் கர்த்தர் நம்மை விடுவித்தான். ஸோ இன்றைக்கு ஆத்மாதயம் என்பது எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்லாம் சொல்லி, எனக்கு தெரிஞ்ச அவுட்லைன்லாம் மனப்பாடமாக சொல்லி அப்படிலாம் செய்துவிட முடியாது. இல்லாவிட்டால் ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கிறதுனால வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. பலவானை கட்டினால், முந்தி கட்டினால் தான் கொள்ளையெடுக்க முடியும். ஆலைகளை அதுபோல நமக்கு விரோதமாக கிரீச்சுகிற அந்தகார வல்லமை, அந்த ஆத்மாக்களின் கண்களை, மனக்கண்களை குருடாக்கியிருக்கிற அந்த பிசாசின் கிரியைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆகவே தான் உங்களுக்கு சொல்கிறேன், சுவிசேஷம் ஊழியம் என்பது ஜெபமோடு செய்வது தான் சுவிசேஷ ஊழியம். நிறைய பேருங்க ஒரு தவறு பண்ணிடுறாங்க, எனக்கு நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்ய தெரியும்னு செய்துக்கிட்டே இருப்பாங்க, ஜெபமே பண்ண மாட்டாங்க. இன்னொரு டீம் இருக்கிறாங்க, நாங்கள் ஜெபம் தாங்க எங்கள் 24 மணி நேரம் ஊழியம், ஆனால் சுவிசேஷம் மட்டும் சொல்லவே மாட்டோம்பாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவல் பாவிகள் தான், ரெண்டு பேரும் தப்பு தான் செய்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், தப்பாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. ஜெபம் பண்ணுகிறவங்க சுவிசேஷ ஊழியம் செய்யணும், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஏனென்றால் உங்கள் ஞானத்தினாலே கலை போல கற்றுக்கொண்டு செய்ய முடியாது. நீங்கள் பரிந்து பேசி மன்றாடி கேட்கறதுனாலே ஆத்மாக்கள் கிடைக்க மாட்டாங்க. போராடி நீங்கள் பிசாசோடு யுத்தம் பண்ண வேண்டும். பிசாசோடு யுத்தம் பண்ணுவது என்று சொன்னால் முழங்காலிலே நிற்பது மாத்திரமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை துரத்த வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். உங்கள் சொந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை துரத்தும்போது தான் பிசாசு ஓடுவான். ஆகவே ஆத்மாதயம் செய்யும்போது உங்கள் முழு ஆவி ஆத்மா சரீரம் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நிற்கிற இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அப்படியானால் அந்த வீட்டுக்குள் போகும்பொழுது, அந்த மனிதனிடத்தில் போகும்பொழுது நீங்கள் வித்தியாசமான ஒரு அபிஷேகத்தோடு போகிறத பார்ப்பீங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறத பார்ப்பீங்க. பிசாசு என்று சொன்ன உடனே நீங்கள் பயமுறுத்த வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் பிசாசு ஆடுறது தான் பிசாசுன்னு நினைக்கிறோம். இல்லை, நல்ல ஆடாத மக்களும் சத்தியத்தை அறியாத வரை, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கும் காலம் வரை அவர்கள் பிசாசின் ஆளுகைகளில் இருப்பாங்க. குறிப்பிட்ட மதத்தை நான் மதம் வைத்து சொல்லவில்லை, எந்த ஒரு மதம் இல்லை. கிறிஸ்துவலாய் பிறந்து நாங்கள் 4 தலைமுறை கிறிஸ்துவல், ஆனால் பிசாசின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தோம். ஒரு நாள் சத்தியம் வந்த பொழுது அதை சொன்ன ஒரு போதகர் எங்களுக்கு சரியான விதத்தில் சொன்னார், ஆவிக்குரிய யுத்தம் செய்து எங்களுக்கு செய்தி சொன்னார். ஆகவே இன்றைக்கு உங்கள் முன்பு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனாய் நான் நிற்கிறேன். மத கிறிஸ்துவன் அல்ல, 4 தலைமுறை கிறிஸ்துவன் என்று பெருமை கொள்கிறவன் அல்ல நான். உண்மையாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று நான் சொல்கிறேன். ஆனால் இதற்கு காரணம் ஆவிக்குரிய யுத்தம் செய்யப்பட்டு எனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. ஆகவே உங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் வெறும் டிராக்ட் கொடுத்துட்டு உங்கள் தெரிஞ்ச டெக்னிக்லாம் சொல்கிறது இல்லைங்க, வெறும் கண்ணீரோடு ஜோம் பண்ணி ஆத்துமாக்களை தாரம் தரணும் அழுகிறது ஜபிக்கிறது இல்லைங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்த முழு வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து பிசாசை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையோடு ஆத்மாதயம் செய்யுங்க. போராடி ஜெயித்து ஆத்மாக்களை கொள்ளிப்பொருளாக உங்களுக்கு கட்டளையிடுவார். இது சிந்திக்கும் காலம் செயல்படும்.